படிக்காசு பெற்ற தலம் திருவீலி மிளலை. இரண்டு பேருமே இந்த தலத்திலேதான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவீலி மிளலை என்ற ஊரிலே படிக்காசு பெற்றிருக்கிறார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கிரு மெய்பொருளாவது நாதம் நாமம் நம சிவாயவே. நாளும் கோளும் நலிந்தோர்க்கில்லை, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்று பாடியவர் அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை. சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். திருஞான சம்பந்தர் பெற்ற பரிசு ஒன்று, திருக்கோலக்காவில் திருக்கோலக்காவில் ஒற்றாளம் ஒற்றாளம் என்றும் பரிசை பெற்றிருக்கிறார். திருவாவடுதுறையிலே திருவாவடுதுறை என்னும் தலத்திலே இறைவனிடமிருந்து பொற்கிளியை பரிசாக பெற்றிருக்கிறார். பொற்கிளி மூன்று, திருவாயிலந்துறையிலே திருவாயிலந்துறையில் முத்துச்சிவிகை, சிவிகை என்றால் பல்லக்கு, முத்துச்சிவிகை அல்லது முத்து பல்லக்கை பரிசாக பெற்றிருக்கிறார். பட்டீஸ்வரத்திலே பட்டீஸ்வரத்திலே முத்து பந்தல் முத்து பந்தல் திருவீலி மிளலையில் திருவீலி மிளலையில் திருவீலி மிளலையில் படிக்காசு. இந்த திருவீலி மிளலை என்ற தலம் மிக மிக முக்கியமான தலம். இந்த தலத்திலேதான் திருநாவுக்கரசரும் படிக்காசு பெற்றார். இந்த தலத்திலேதான் திருஞான சம்பந்தரும் படிக்காசு பெற்றார். படிக்காசு புலவர் என்று ஒருவர் இருக்கிறார், சதகம் பாடுவதிலே வல்லவர் படிக்காசு புலவர். சதகம் தொண்டை மண்டல சதகம், படிக்காசு புலவர் பாடிய தொண்டை மண்டல சதகம். படிக்காசு பெற்ற தலம் திருவீலி மிளலை. இரண்டு பேருமே இந்த தலத்திலேதான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவீலி மிளலை என்ற ஊரிலே படிக்காசு பெற்றிருக்கிறார்கள். பட்டீஸ்வரத்திலே திருஞான சம்பந்தர் முத்துப்பந்தல், திருவாயிலந்துறையிலே முத்துச்சிவிகை என்ற முத்து பல்லக்கு, திருவாவடுதுறையிலே பொற்கிளி, திருக்கோலக்காவிலே பொற்றாளம் பொற்றாளம். திருஞான சம்பந்தரினுடைய சிறப்பான தொடர்கள், சிறப்பு தொடர்கள். ஒரு பாடல் வரிகளை கொடுத்து இது யார் பாடியது என்று கேட்கலாம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பதிகம் அல்லது முதல் பாட்டு தோடுடைய செவியன் என்பது அது மிக முக்கியம். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன். திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பதிகம் எது என்று கேட்டால் தோடுடைய செவியன். தோடுடைய செவியன் என்ற பாடல், இவர்தான் இறைவனை
காடுடைய சுடலை பொடி பூசியே என் உள்ளங்கவர் கல்வன் என்று பாடியவர். காடுடைய சுடுகாட்டு, அந்த சுடுகாட்டினுடைய சாம்பலை பூசிய என் உள்ளத்தை கவர்ந்து கொண்டவன் என்று, என் உள்ளங்கவர் கல்வன், காடுடைய சுடலை பொடி பூசிய என் உள்ளங்கவர் கல்வன் என்று பேசியவர். வைணவத்திலே திருப்பானாழ்வார், வைணவத்திலே திருப்பானாழ்வார் திருமாலை என் உள்ளங்கவர் கல்வன் என்று பாடினார். சைவத்திலே காடுடைய சுடலை பொடி பூசிய என் உள்ளங்கவர் கல்வன் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். வைணவத்திலே திருப்பானாழ்வார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பாடியவர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, யாதுமோர் குறைவில்லை. மண்ணில் எண்ணில் நல்ல வண்ணம் நல்ல கதிக்கு, இப்படி எதிகை மூனை ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதேபோல் மந்திரமாவது நீரு, மந்திரமாவது நீரு என்று திருநீற்று பெருமையை பாடியவர், திருநீற்று பதிகம் பாடியவர், திருநீற்றின் பெருமையை பாடியவர். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவதும் நீரு, துதிக்கப்படுவதும் நீரு, தந்திரமாவதும் நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என்று திருநீற்று பெருமையை பாடிய பெருமை இவருக்குரியது. காதலாகி காதலாகி கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை பாடுகிற போது அவனிடம் உள்ளன்பு வைத்து பாட வேண்டும். பக்கவாட்டு சிந்தனைகளுக்கு இடம் தராமல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கிரு மெய்பொருளாவது நாதம் நாமம் நம சிவாயவே என்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாட வேண்டும் என்று இறைவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மிக சரியாக இந்த பாடலிலே பதிவு செய்கிறார். நாளும் கோளும் நலிந்தோர்க்கில்லை என்று பாடியவர். நாளும் கோளும் நலிந்தோர்க்கில்லை. நாளும் கோளும் நலிந்தோர்க்கில்லை, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்று பாடியவர் அதிவீரராம பாண்டியர் வெற்றி வேர்க்கை. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்று பாடியவர் அதிவீரராம பாண்டியர். நாளும் கிழமையும் இவர் நாளும் கோளும் நலிந்தோர்க்கில்லை. நல்லவர்கள் நாள் பார்ப்பது, கிழமை பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது என்பதெல்லாம் நல்லவர்களுக்கு கிடையாது. நல்லவர்கள் நாள் கோள் பார்ப்பதில்லை என்று சொன்னவர் திருஞான சம்பந்தர். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்று சொன்னவர் அதிவீரராம பாண்டியர் வெற்றி வேர்க்கை. கோளறு பதிகம் பாடியவர் என்றாலும் இவர்தான். கோளறு பதிகம், கோளறு பதிகம் பாடியவர். கோளறு பதிகம் பாடியவர் பெண்ணின் நல்லாளோடும், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே சிறையாறும் மடக்கிலேயே சிறையாறும்
மடக்கிளியே என்று கிளியை தூது விடுகிறார். வீடும் ஞானமும் வேண்டுகிறேன், வீடும் ஞானமும் வேண்டுகிறேன். விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவது? விரதங்களால் எந்த பயனும் இல்லை என்று பாடுகிறார் பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார். பெரிய புராணத்தினுடைய காவிய தலைவன் சுந்தரர். இருப்பினும் பிள்ளை புராண பெரிய புராணத்தினுடைய பாதி பாடல்கள் இந்த திரியான சம்பந்தரை பற்றித்தான். ஆகையினாலேதான் பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற வழக்கு உண்டு. எனவே பெரிய புராணத்திலே பாதிக்கும் மேற்பட்ட பாடல்கள் இந்த திரியான சம்பந்தரை பற்றியது. ஆகையினாலதான் பெரிய புராணத்திலே சேக்கிழார் திருஞான சம்பந்தரை பற்றி பேசுகிற போது தவ நெறி தலை தோங்க, தவ நெறி தலை தோங்க, தவ நெறி தலை தோங்க மிகு சைவ மிகு சைவ துறை விளங்க, மிகு சைவ துறை விளங்க இவர் தோன்றினார் என்று திருஞான சம்பந்தரை சிறப்பித்தவர் சேக்கிழார். தவ நெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க இவர் தோன்றினார் என்று சைவம் தலைப்பதற்கும் இந்த நெறி தலை தோங்கவும் காரணமாக இருந்தவர் திருஞான சம்பந்தர் என்று சேக்கிழார் பாராட்டுகிறார். இத்தோடு இந்த திருஞான சம்பந்தர் என்பது நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்த தலைப்பு திருநாவுக்கரசருக்குரிய திருநாவுக்கரசரினுடைய தமக்கையாக இருக்கின்ற திலகவதியார் சொல்கிறார், இதெல்லாம் சிவனினுடைய திருவிளையாடலப்பா, நீ சிவனை நீ வழிபடுவாயானால் உமக்கு ஏற்படும் இந்த சூளை நோய் உடனே தீர்ந்து போகும், ஆகையினால் சிவனை வழிபாடு செய்வாயாக என்று வேண்டிக் கொள்ளுகிறார். ஆனால் திருநாவுக்கரசர், நான் செத்தாலும் சாவேனே தவிர ஒருபோதும் சமணத்திலிருந்து சைவத்திற்கு வரமாட்டேன் என்று விடாப்பிடியாக இருக்கிறார்.